ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழ் செஸ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம செஸ் ஓப்பனிங் சீரீஸில் நம்ம லாஸ்ட் வீக் வந்து குயின்ஸ் கேம்பிட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கனாக்கா, குயின்ஸ் கேம்பிட்டுக்கு அகென்ஸ்ட்டாக விளையாடக்கூடிய இந்த குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைனை தான் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் போகிற வீடியோஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இங்கே யூஸ்வலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த D4க்கு அப்புறம் நம்ம நைட் F6 நிறைய டைம் பார்த்துருப்போம். பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா D5. ஸோ D5 C4 த குயின்ஸ் கேம்பிட். ஸோ இங்கே E6 விளையாடி நம்ம என்ன பண்ணுறோம், குயின்ஸ் கேம்பிட்டை வந்து டிக்ளைன் பண்ணியிருக்கிறோம். இது என்னடா, இது இவ்வளோ ஏரோ மார்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துடாதீங்க. இது ஒன்றும் கிடையாது, நான் ஏற்கனவே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு 9 நிமிஷம் கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு நாய் குலைச்சிருச்சு வேகமாக. ஸோ அதனால் என்னால் ரீ ரெக்கார்டிங் தான் பண்ண முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட இந்த என்ன சொல்கிறது, சாஃப்ட்வேர்ஸ் வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம இருக்கிற வச்சிட்ருக்க கம்ப்யூட்டரில் வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி முதல்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஆர்வமாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, ஸோ திரும்பவும் சொல்லலாம், எனக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஞாபகமாக இருக்கும். ஸோ இங்கே E6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரோ மார்க் எல்லாமே அழைச்சிடலாம். ஓகே, ஸோ E6க்கு அப்புறம் ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மெயின் மூவ் வந்து Nc3. ஸோ Nc3க்கு நமக்கு பிளாக் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Be7. ஸோ Be7 அப்படிங்கிறது அல்தோரஸ்தே வேரியேஷன். ஸோ இந்த அல்தோரஸ் வேரியேஷனை பற்றி நம்ம இன்னும் பெருசாக பேசலாம். ஸோ அதுக்கு முன்னாடி குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் அப்படின்னா பிளாக்குக்கு இருக்க டிஸ்அட்வான்டேஜை ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஸோ பிளாக்கு இருக்க மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து ஸ்டக் ஆகிடுது. ஏன்னா வந்து நம்ம E6 ஆடுறதுனால, லைக் இன் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ், கரெக்டுங்களா? ஸோ இந்த காரணத்தினால இந்த E6 பானு எப்போவுமே நமக்கு வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜாக கேட்டிங்கனாக்கா கிடையவே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலிடான ஐடியா. ஸோ சாலிடான ஐடியா அப்படிங்கிறது போது, ஏன்னா வந்து ஒயிட் எப்படியும் கேப்சர் பண்ண போகிறது கிடையாது. கேப்சர் பண்ணால் நீங்கள் E6 மூலயமா கேப்சர் பண்ணிவிட்டு இந்த பிஷப் ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஐடியா. ரெண்டாவது, சரி, நான் சப்போஸ் ஒயிட் வந்து கேப்சர் பண்ணலாம், நம்ம எப்படிங்க ஆக்டிவேட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப பேசிக் வந்து ஐடியா நமக்கு குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைனில் தெரிஞ்சிக்க வேண்டியது. B6 Bb7, இது ஒரு ஐடியா. ரெண்டாவது ஐடியா என்னென்னா, நம்ம வந்து இங்கே பில்டப் பண்ணணும், ப்ரெஷர் வந்து இங்கே E5 பாயிண்ட்டுக்கு வந்து பில்டப் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பிரேக் பண்ணணும். இது வந்து ரெண்டாவது ஐடியா. இந்த ரெண்டு ஐடியாவை யூஸ் பண்ணி தான் நீங்கள் கேமில் வந்து உங்கள் பிஷப் ஆக்டிவேட் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. ஸோ இதுதான் வந்து நீங்கள் குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் ஆடுறீங்க அப்படின்னாலும் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதில் பிஷப் E7 ஆனால் அல்தோரஸ்தே வேரியேஷன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன், ஏன்னா திரும்பவும் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து C5. ஸோ C5 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தராஷ் வேரியேஷன். இது வந்து ரொம்ப ரிஸ்கியான வேரியேஷன் பிளாக்குக்கு. ஸோ என்ன, ஏன் ரிஸ்கி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சி கேப்சர்ஸ் D5, இ கேப்சர்ஸ் D5. இப்போது இந்த டிரான்சாக்ஷனெலாம் என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஐசோலேட்டட் குயின்ஸ் பான் சுச்சுவேஷன் அரைஸ் ஆகிறதுக்கு 100% வந்து சான்சஸ் இருக்குது இங்கே பிளாக்குக்கு. ஸோ இந்த பான் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இந்த தனிச்சு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஈஸியாக வந்து பிளாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஐசோலேட்டட் குயின்ஸ் பான் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் ஆல்வேஸ் வந்து டிஸ்அட்வான்டேஜ். பட் அதுக்கான விஷயம் என்னென்னா, ஸ்பேஸ் அட்வான்டேஜ். ஸோ இந்த ஸ்பேஸ் அட்வான்டேஜை நம்ம வந்து சரியான முறையில் வந்து சீக்கிரமாக பயன்படுத்தலை அப்படின்னா ஒயிட் என்ன பண்ணுவார், டைரெக்டாக வந்து என்கேம்குள்ளே போயிட்டு இந்த பானை ஈஸியாக வேட்டையாடிடுவார். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது தராஷ் வேரியேஷனில். ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி கண்டினியூ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் F3 நைட் C6 G3 நைட் F6 பிஷப் G2. ஸோ இதை பண்ணுற ஐடியா எல்லாமே அந்த பானை தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது டார்கெட் பண்ணும். ஸோ பிஷப் E7, ஸோ கேசல்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஷப் G5, சி கேப்சஸ் D4, நைட் கேப்சஸ் D4. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நமக்கு தராஷ் வேரியேஷன். ஸோ அடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு தேர்ட் மூலை வேறு என்ன ஆடலாம் அஸ் ஏ பிளாக் பிளேயராக. ஸோ பிஷப் E7 பார்த்தோம், அல்தோரஸ்த வேரியேஷன், C5 தராஷ் வேரியேஷன், அடுத்து நைட் F6. ஸோ நைட் F6 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளாசிக்கலான ஒரு ஐடியா. ஸோ இந்த இடத்துல மூணு வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ திரும்பவும் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒயிட் பிளேயராக சி கேப்சஸ் D5 ஆடலாம். இது வந்து எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன், இது ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பிஷப்க்கு வந்து வழி விட்டுருக்கிறாரு, ஆனால் இந்த லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து சரியான முறையில் நம்மளால் கையாள முடியாது. ஸோ காரணம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ பிஷப் G5, பிஷப் E7, E3, C6, அடுத்து வந்திங்கன்னா பிஷப் D3. ஸோ இப்போ நீங்கள் வந்து பிஷப்பை வேறு எங்கேயுமே டெவலப் பண்ண முடியாது, ஏன்னா இந்த ஸ்கொயர் வந்து நமக்கு நைட்டுக்கு தேவைப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த ஸ்கொயர்லாம் நமக்கு அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டான ஸ்கொயர் கிடையாது. ஸோ ஏன்னா ஒரு பான் மாதிரி தான் நமக்கு ட்ரீட் ஆகும். ஸோ இங்கேயும் வர முடியாது, அடுத்து இங்கே மட்டும்தான் அவரால் வர முடியும். அப்படி வந்தாக்கா நம்ம குயின் C2 அப்படின்னா நைட் GE2 ஆடலாம். ஸோ இதான் வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷனில் இருக்கிற ஐடியா.
ஸோ இது வந்து சி கேப்சர்ஸ் டி ஃபைவ். ஸோ சி கேப்சர்ஸ் டி ஃபைவ் ஆடாமல் நம்ம பிஷப் ஜி ஃபைவ் கூட ஆடலாம். ஸோ பிஷப் ஜி ஃபைவ் ஆடணும் அப்படின்னா இதுதான் வந்து கிளாசிக்கல் வேரியேஷன் பிஷப் இ செவன். ஸோ பிஷப் இ செவன் நைட் எஃப் த்ரீ, சாரி நாட் நைட் எஃப் த்ரீ, இ த்ரீ. ஸோ கேசல்ஸ் நைட் எஃப் த்ரீ. ஸோ இப்படி கண்டினியூ பண்ணலாம். இதுதான் வந்து உங்களுக்கு கிளாசிக்கல் வேரியேஷன் பிஷப் ஜி ஃபைவ். ஸோ பிஷப் ஜி ஃபைவ் பிஷப் இ செவன், நீங்கள் பிஷப் இ செவன் ஆனாலே அது வந்து கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். சரி ஓகே, பிஷப் ஜி ஃபைவ்க்கு பதில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நைட் பி டி செவன் கூட ஆடலாம். இது வந்து கேம்பிரிட்ஜ் ஸ்ப்ரிங் வேரியேஷன் சொல்லி சொல்லுவாங்க. நைட் எஃப் த்ரீ, சி சிக்ஸ், இ த்ரீ. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா குயின் ஏ ஃபைவ். ஸோ குயின் ஏ ஃபைவோட ஐடியா என்ன உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். டேரெக்டாக வந்து இந்த பீஸை வந்து அன்பின் பண்ணுறாரு, குயின் அன்பின் பண்ணுறது. அதே சமயத்தில் இவர் இங்கே கவுண்டர் பீட் பண்ணுறாரு. ஸோ தட் மீன்ஸ் என்னென்னா இந்த நைட் கேன் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா நைட் டூ இ ஃபோர் வந்து இசையாக த்ரெட்டு, பட் பெரிய த்ரெட்டு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஈஸியாக கோப்பப் பண்ணிடலாம் அந்த த்ரெட்டை. ஸோ குயின் சி டூ, ரூக் டூ, சி ஒன் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நைட் பி டி செவனில் கேம்பிரிட்ஜ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கிளாசிக்கல் வேரியேஷனில் மட்டும்தான் அரேஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து நைட் பி டி செவன் கூட விளையாடலாம் இந்த இடத்துல. ஸோ அடுத்து நம்ம நைட் எஃப் சிக்ஸில் பிஷப் ஜி ஃபைவ் பார்த்தோம். ஸோ பிஷப் ஜி ஃபைவ்ல தான் நம்ம கிளாசிக்கல் பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் டு எஃப் த்ரீ. ஸோ நம்ம ரெண்டு நைட்டையுமே டெவலப் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ நைட்ஸ் வேரியேஷன் சொல்லுவாங்க. ஆனால் இதில் பிரான்ச் ஆகிறது ஏகப்பட்டது இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு மூவ் வந்து பார்த்திங்கன்னா சி ஃபைவ். நம்ம ஏற்கனவே வந்து தராஷ் வேரியேஷன் பார்த்தோம். இது வந்து இந்த நைட்டை டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் சி ஃபைவ் ஆனீங்கன்னா செமி தராஷ். ஸோ இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு வேரியேஷன்ஸ். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆடணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டு பி ஃபோர் ரகோசின் வேரியேஷன். இது வந்து இருக்கிறதுல நான் ஏற்கனவே வந்து குயின்ஸ் கேம்பிட்டா எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ரகோசின் டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு வேரியேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, நம்ம நிம்சோ இந்தியன் டிஃபென்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கம்பைன் பண்ணி ஆடுற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பிஷப் டு பி ஃபோர் ரகோசின் வேரியேஷன். ஸோ அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டி கேப்சர் சி ஃபோர். ஸோ டி கேப்சர் சி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா வியன்னா வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இ ஃபோர் பிஷப் பி ஃபோர் பிஷப் ஜி ஃபைவ் சி ஃபைவ். ஸோ அகைன் இந்த வேரியேஷன் ரொம்ப எனக்கு பிடிச்ச வேரியேஷன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒயிட்டுக்கு பெருசாக வந்து அட்வான்டேஜ் வந்து சென்டரில் இருக்காது. அப்படியே இருந்தாலும் ஒரு பான் மட்டும்தான் இருக்கும். ஸோ இவருக்கு வந்து இந்த பான்ஸ்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்கும் இந்த சென்டரை பாதுகாக்கிறதுக்குமே டைம் கரெக்டாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம கேஸ்லிங்கும் நைட்டை வந்து நேச்சுரல் ஸ்கொயரில் டெவலப் பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் கம்ஃபர்டபுளாக கிடைக்கும். ஸோ இந்த காரணத்தினால வியன்னா வேரியேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் எஃப் த்ரீயில் நைட் எஃப் த்ரீக்கு அப்புறம் பிஷப் டு இ செவன். ஸோ பிஷப் டு இ செவன் பிஷப் டு எஃப் ஃபோர். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஹாரிட்ஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வித்யுத் குஜராத்தி அடிக்கடி இந்த வேரியேஷன் வந்து யூஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாரிட்ஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நம்ம வந்து இன்னும் சில வேரியேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எந்தெந்த வேரியேஷன் இருக்குது அப்படின்றத பார்த்தன வீடியோ மட்டும்தான் இது. ஸோ அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் நேமு என்னடா இது எதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இங்கே ஆஃப்டர் இந்த இ த்ரீக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கேசல்ஸ் பண்ணிவிட்டு நைட் எஃப் த்ரீ விளையாடலாம். ஸோ நைட் எஃப் த்ரீ, நைட் பி டி செவன். அப்படி இல்லைன்னு சொன்னிங்கனாக்கா இங்கே ஹெச் சிக்ஸ் ஆடலாம். ஸோ ஹெச் சிக்ஸு, ஹெச் சிக்ஸ்ன்றது ஒரு நார்மலான ஒரு மூதால். இது வந்து லாஸ்கர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பிஷப் ஹெச் ஃபோர், பிஷப் ஹெச் ஃபோருக்கு அப்புறம் ரெண்டு வேரியேஷன் இருக்குது நமக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு மூவ் ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இங்கே நைட் இ ஃபோர் ஆடினீங்க அப்படின்னா இது லாஸ்கர் வேரியேஷன் சொல்லுவாங்க. இது வந்து லாஸ்கர் டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் ஓப்பனிங் ஆக்சுவலாக. அப்படி இல்லைன்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நார்மலான வேரியேஷன் பி சிக்ஸ். ஸோ இந்த பி சிக்ஸ் தான் ரொம்ப காமனாக நீங்கள் பார்க்குறது. ஸோ பி சிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து இந்த பிஷப் வந்து ஏ சிக்ஸ்லையோ அப்படிலாம் வந்து பிஷப் பி செவன்லையோ வந்து டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து கேமை வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஸோ ஐடியா வந்து நமக்கு நைட் பி டி செவன், அடுத்து ரூக் சி எயிட்டு, பான் டு சி ஃபைவ், அப்படிலாம் வந்து இ ஃபைவ் பிரேக் ட்ரை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நீங்களை தியரிட்டிக்கலாக வந்து இதை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் இப்படி தான் வந்து நீங்கள் குயின்ஸ் கேம்பிட்டை வந்து டிக்ளைன் பண்ணும்போது, அதாவது மறுப்பு தெரிவிக்கும்போது இப்படி தான் நீங்கள் வந்து இதை கையாளணும். ஸோ ஐ திங்க் எல்லா வேரியேஷனும் நான் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நான் நினைக்கிறேன், இன்க்ளூடிங் வந்து லாஸ்கர் டிஃபென்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு எல்லா நேமும் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அல்தரஸ்தா வேரியேஷன் பிஷப் இ செவன், அடுத்து சி ஃபைவ் தராஷ் வேரியேஷன். இதே சி ஃபைவ் வந்து நம்ம நைட் எஃப் சிக்ஸ் டெவலப் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா அது செமை தராஷ், சரிங்களா? ஸோ அடுத்து நைட் எஃப் சிக்ஸில் நமக்கு எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் சொன்னேன், அடுத்து கிளாசிக்கல், அடுத்து கேம்பிரிட்ஜு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தர்த்தாக்வார் வேரியேஷன், ரகோசின், வியன்னா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாரிட்ஸ் அட்டாக், அப்படின்னா பிளாக்மன் வேரியேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ மீதியில் நான் எப்போங்க வந்து கற்றுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம சேனல் நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறையா வந்து நம்ம போல்ஸ்லாம் பண்ணியிருப்போம். ஆனால்
கிராண்ட் மாஸ்டர்ஸ் கேம்ஸ் இருக்கிற வரவேற்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மற்ற வீடியோக்களில், ஏன்னா எனக்கு தெரியும் அசையா வந்து நம்ம வந்து நான் தான் க்ரியேட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் கிடைக்கும், யார் யாருக்கு என்னென்ன வீடியோ பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற மாதிரி நமக்கு அனலைட்டிக்ஸில் வந்து காட்டும். ஸோ நான் ஒரு கிராண்ட் மாஸ்டர் வீடியோ வந்து போடும்போது ஒரு 200 வியூஸ் வருது அப்படின்போது, நம்ம வந்து ஓப்பனிங் வீடியோ போட்டாலோ இல்லை என்கேம் ஈவன் வந்து என்கேம் கூட போட்டாலோ, இதெல்லாம் ரொம்ப நிறைய என்ன சொல்கிறது சும்மா வந்து சொல்லிக் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்கேம்லாம். ஸோ நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போனால் தான் வந்து அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. பட் நான் என்கேம் போட்டாலும் கூட நிறையா வந்து வரவேற்பு ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து தொடர்ந்து நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர்ஸ் கேம்ஸாக வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட்டு ரொம்ப நம்ம வந்து எல்லாத்தையும் டச் பண்ணணும் அப்படின்றது என்னோடய எண்ணம். ஆனால் வந்து டச் பண்ண முடியலன்றது இன்னொரு பக்கம் நமக்கு வருத்தமாக தான் இருக்குது, ஏன்னா எல்லோரும் பார்த்தா தான் நமக்கு வந்து போகணும்னு நமக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால் ரெஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன ரகோசின் வேரியேஷன், அடுத்து ஹாரிட்ஸ் அட்டாக், கிளாசிக்கல் வேரியேஷன், நிறைய கேம்பிரிட்ஜ் ஸ்ப்ரிங்ஸு, செமி தராஷு, தராஷு, தர்தாக் வார், எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒன்லி ஃபார் மெம்பர்ஷிப் தான் நான் வந்து போட போகிறேன். ஸோ என்ன சொல்கிறது, மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது வந்து போய் நம்ம சேனலில் வந்து நமக்கு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் வீடியோ, என்கேம் வீடியோ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ரெப்ரத்தா, இது மூணுத்தையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மெம்பர்ஷிப் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 799 வந்து நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பிளான் யார் ஆப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வேரியேஷன்ஸ் மொத்தமாக வந்து அவைலபிளாக கிடைக்கும். ஏன்னா வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து எல்லாத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, யாருக்கு ஓப்பனிங் பிடிக்குமோ அவங்க வேணும்னா அந்த மெம்பர்ஷிப்பை ஆப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன ஸ்டோரி தான், திரும்ப திரும்ப அது தான். ஸோ கிராண்ட் மாஸ்டர்ஸ் கேம்ஸ் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எதுக்காக அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேம் இம்ப்ரூவ் ஆகும், நான் வந்து அதை பற்றி எதுவுமே சொல்ல. ஏன்னா நேற்று கூட ஒரு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் ரொம்ப நாளாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறேன், அதாவது என்னோடய காலேஜ் மேட்டு, நான் தான் வந்து அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ செஸ்ஸு நான் கற்றுக்கும் போது நானும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஸோ அப்படி சொல்லி கொடுக்கும்போது அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட ரெகுலர் ஃபாலோவராக இருக்கான். பார்த்திங்க அப்படின்னா chess.com திடீர்னு நான் பேசும்போது 1300 இருந்தேன்டா, இப்போ நான் கிராண்ட் மாஸ்டர் கேம்ஸ் மட்டும்தான் பார்க்குறேன், உன் சேனலில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஓப்பனிங் வீடியோ நிறையா போட்டிருப்பேன், பட் நான் ஓப்பனிங் வீடியோ நான் எதுவுமே பார்க்க மாட்டேன், நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பட் நான் கிராண்ட் மாஸ்டர்ஸ் கேம்ஸ் நான் வந்து 1 இயருக்கு மேலே இப்போது ரீசெண்டாக வரைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன், பட் என்னோடய கேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குது, ஆல்மோஸ்ட் 300 ரேட்டிங் வந்து நான் புஷ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நமக்கு ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஓப்பனிங் வீடியோ, என் கேம் வீடியோ பண்ணாதது கிராண்ட் மாஸ்டர் கேம்ஸ் வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதனால தான் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் கேம்ஸ் தான் பார்ப்போம். எவ்ரி சண்டே முடிஞ்சால் நம்ம வந்து ஓப்பனிங் பார்ப்போம். சப்போஸ் இந்த வீடியோக்கு எப்படி வியூஸ் வருதுன்னு தெரியல, சப்போஸ் வந்து வியூஸ் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வரலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ஓப்பனிங்ஸை கட் பண்ண தான் செய்வோம். ஸோ அதனால் ஓப்பனிங் விரும்புவவங்க வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ மெம்பர்ஷிப் ஆப் பண்ணுங்கள். ஸோ அங்கே வந்து நான் டீட்டெயில்டாகவே பேசுவேன், மணிக்கணக்கில் வந்து வீடியோ போடுவேன். இது வந்து ஜஸ்ட் லைக் தட், ஏன்னா வந்து நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து 30-35 நிமிஷம் வீடியோலாம் போட்டிருப்போம் ஓப்பனிங்கு, பட் அதெல்லாம் வந்து வியூஸே வரல. ஓய் இதே 35 நிமிஷம் வீடியோவை உங்களுக்கு 5 கிளாஸ் 10 கிளாஸ்ன்னு சொல்லி நீங்கள் கோச்சிங் கிளாஸில் வந்து எடுப்பாங்க, அங்கே உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், காசை கொடுத்துட்டு சரியாகவும் சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே சொல்லிகிட்ருக்கோம், பட் நமக்கு அந்த என்ன சொல்கிறது அதோடய முக்கியத்துவம் வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் இப்பவும் சொல்கிறேன், மெம்பர்ஷிப் ஆப் பண்ணிக்கோங்க ஓப்பனிங்ஸ் கற்றுக்கிறவங்க அப்படின்னா, என் கேமும் கற்றுக்கணும் அப்படின்னா மெம்பர்ஷிப் ஆப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டுருங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் செஸ் சேனல் வந்து மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, ஸோ சேனல் க்ரோ ஆகிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோடனு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன். இப்போ ஸ்க்ரீனில் வர குயின்ஸ் கேம்பிட்டு அதை தொடர்ந்து மற்ற ஓப்பனிங்கோட வீடியோ பிடிச்சிருந்தால் பார்க்க ஆரம்பிக்கலாம்.